ஸோ ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு பிஜி டாட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரத்தில் நடந்த என் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் ஹீரோ நியூஸ், அதுக்கப்புறம் ஹாலிவுட் நியூஸை தான் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் 5 இருக்குல்ல, அதோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டெட்பூல் 3 தான். அதுக்கப்புறம் மார்வலில் பாஸ் 5 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அதெல்லாம் சொல்லணும், லென்த்து ரொம்ப பெருசாகும். ஸோ அதனால் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் புதுசாக வந்தவங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மார்வலில் ரொம்ப அப்டேட்டாக இருக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிசிலையும் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சூப்பர் ஹீரோலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். மார்வல் பக்கத்துலேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லிடுறேன், அவெஞ்சர்ஸ் 5 டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவெஞ்சர்ஸ் 5 ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது கெவின் ஃபேஜி கிட்டத்தட்ட 1 2019 கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் அதுக்கு இன்னும் ஒரு 5 ஆகும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்காக சொல்லியிருந்தாரு. டேட் அனௌன்ஸ் பண்ணல, எந்த வருஷனும் கூட அனௌன்ஸ் பண்ணல. பட் இப்போ எந்த வருஷம் டேட்டு முத கொண்டு கிடச்சிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024. அஃப்கோர்ஸ் 3 இருக்குது. 2024 நம்ம மார்வலில் பார்த்தீங்கன்னா 4 வரப்போகுது. ஒரே வருஷத்தில் 4 சீரீஸெல்லாம் சேர்க்காம. ஸோ அதுக்கான டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் எப்போ ரிலீஸ் ஆகுனா February 16, அடுத்து May 3, அதுக்கப்புறம் July 26, அதுக்கப்புறம் கடைசியாக November 6. ஸோ இந்த மாதிரி 4 ரிலீஸ் ஆக போகுது இந்த ரிலீஸ் டேட்டில். இந்த 4 ரிலீஸ் டேட்டில் எது வேணால் அவெஞ்சர்ஸ் 4 இருக்கலாம், சரி அவெஞ்சர்ஸ் 5 இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு May 3 தான் அவெஞ்சர்ஸ் 5 ரிலீஸ் ஆகும் 2024. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவெஞ்சர்ஸ் 1 4 வரைக்குமே May 2, April அப்படி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ சம்மர் லீவில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ தான் நிறைய பேர் போய் பார்ப்பாங்கன்னு. ஸோ அதனால் நீங்கள் அப்போயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டெட்பூல் 3 இருக்குல்ல, ஸோ அந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இப்போ தான் ஷூட்டிங் ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை டெட்பூல் நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ளே வரப்போறாரு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 ஷூட்டிங் போகுமா. ஸோ 2022 வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டு 2023 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2023 அடுத்த பாட்டு, அதாவது அடுத்த ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும், 2023 ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ளே தான் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம். அப்போ தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா 4 ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ஃபால்கன் நடிக்கிறாரு, ஆண்டனி மெக்கி. ஸோ இதெல்லாம் சொன்னு இங்கே இந்த வீடியோலேருந்து ரொம்ப பெருசாகிடும். அதை ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன். பாஸ்வேர்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பாஸ்வேர்டில் பாஸ் ஃபைவ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பாஸ் ஃபைவ்ல வர எல்லா படத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட டேட்ஸும் லைட்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் இன்னொரு வீடியோ சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம வாட்டிஃப் பக்கம் பார்த்தா episode 5 ரிலீஸ் ஆச்சு. ஜோம்பி எபிசோட் செம்ம சூப்பர். உங்களுக்கே தெரியும் மார்வல் கடைசியாக அப்பகலிப்ஸ் படம் ஒன்று எடுத்த மாதிரி இருக்கும், அதுவும் ஜோம்பி அப்பகலிப்ஸ். அதுக்கப்புறம் அதாவது அடுத்த வாரம் புதன்கிழமை என்ன ரிலீஸ் ஆக போகுதுன்னா வாட்டிஃபில் நம்ம அயன்மேன் எபிசோட் நடக்க போகுது. அயன்மேனை நம்ம கில்மாகர் காப்பாற்றுற மாதிரி. ஸோ அந்த எபிசோடு வரப்போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன். ஸோ அதில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்கச்சக்க சீன் பிளாட் லீக்ஸ் சீன்ஸ்னா இருக்கு, கசிஞ்சு வந்துகிட்டே இருக்கு, லீக் ஆகிட்டே இருக்கு. சோனி மண்டையை போட்டு பிச்சுட்டு இருப்பாங்க என்னடா நடக்குதுங்கிற மாதிரி. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட செட் லீக்ஸ் இது லீக் ஆயிருந்துச்சுன்னு. அதே மாதிரி நம்ம டோபி மேக்கர் இருக்கல, அவரோட ஸ்பைடர்மேன் சூட்ல இருக்க மாதிரியும் ஒரு செட் லீக் ஆயிருக்கு, அவரும் பேசுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அஃபிஷியலாகவே, சோனியை தவிர வாக்கி எல்லா விஷயத்திலையும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சோனி ஒன்று இன்னும் வாய முட்டே இருக்காங்க, ஏன்னா ட்ரெய்லருக்கு வரணும்ல. ஸோ ட்ரெய்லர் அடுத்த மாதம் கடைசியில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரெய்லரில் ஒன்றி 3 ஸ்பைடர்மேன் காமிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான். கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் எக்கச்சக்க ரெக்கார்டை பிரேக் பண்ணும். ஒரே நாளில் 1 பில்லியன் வியூஸ் போனால் கூட ஆச்சரியப்படுத்திக்கலங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஹாக்காயோட ட்ரெய்லர் வருதுன்னு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிருங்க, இன்னும் ஒரு 7 ஹாக்காய் ட்ரெய்லர் வரப்போது. மல்டிவர்ஸ் ப்ராஜெக்ட்னு வேற சொல்கிறாங்க, எப்படி இருக்க போதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம டேடவில் பார்த்தீங்கன்னா, ஸோ டேடவில் ஒரு வேளை ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் வரலாட்டி அவர் ஷீஹல்க் சீரீஸ்க்கு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷீஹல்க் சீரீஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தனியாக அவருக்குனே தனியாக ஒரு டிஸ்னி ப்ளஸ் சீரீஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 2022-2023. சோ அதே மாதிரி டிஃபெண்டர்ஸையும் அதுக்க போறாங்க. ஜெசிகா லூகேஜ், ஜெசிகா ஜோன்ஸ், அப்புறம் அயன் ஃபிஸ்ட்டுமே வரப்போறானா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரியல, இது வெறும் ரூமராக தான் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதோட நம்ம மார்வலில் முடிச்சுட்டு டிசி பக்கம் போனால், ஆக்வாமேனுக்கு புது சூட்டு இது பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆக்வாமேன் 2 இந்த சூட்டை போட்டு தான் ஆக்வாமேன் வரப்போறாரு. இந்த சூட்டு செம சூப்பராக இருக்கு, போன சூட்டை விட அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாஷ் மூவியை பார்த்தா லிஸ்ட்டு ஏறிக்கிட்டே போகுது. எந்த லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் லிஸ்ட் தான். அதாவது இதுக்கு முன்னாடி பேட்மேன் அண்ட் சூப்பர்மேன் வரப்போறோம்னு சொன்னாங்க, இப்போ வண்டர் உமனுமே வரப்போறாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கே ஃப்ளாஷ் மூவி டைட்டில் வைக்கணும், பேசாம ஜஸ்டிஸ் லீக் 2 வச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எப்படி நம்ம ஸ்பைடர்மேனுக்கு பண்றாங்களோ அந்த மாதிரி தான், ரெண்டு பேரும் பயங்கரமா போட்டி போட போறாங்க, எப்படி இருக்க போது தெரியல. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்னி ஃபேண்டம், ஸோ அது அக்டோபர்ல தான் நடக்க போது, October 16 நினைக்கிறேன். ஸோ அப்ப எக்கச்சக்க ரிலீஸ் கிடைக்க போது வெறும் 4 எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டீடைல் கிடைச்சிருக்கு. நான் போனதுலேயே சொன்னா ஃபிளாஷோட ட்ரெய்லர் வரப்போது, அதுக்கப்புறம் பிளாக் ஆடம் ட்ரெய்லர் வரப்போது, அதுக்கப்புறம் வண்டர் உமன் ட்ரெய்லர் வரப்போதுன்னு. ஸோ இது மட்டும் இல்லாம சர்ப்ரைஸா ஒரு 4 ட்ரெய்லர் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜஸ்டிஸ் லீக் 2,
மேன் ஆஃப் ஸ்டீல். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் இருக்க போதுடா அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்க போதுன்னு இல்லை, பட் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா செமையாக தான் இருக்கும். இதோட நம்ம டிசியை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஹாலிவுட் பக்கம் ஜம்ப் பண்ணலாமா? ஹாலிவுட்ல எடுத்தோடனே நமக்கு வரது மேட்ரிக்ஸ். தி மேட்ரிக்ஸோட 4th சாப்டரோட ட்ரெய்லர் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி ட்ரெய்லர் பிரேக் டவுன் போட்டேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படம் December 23 ரிலீஸ் ஆக போகுது. சரி, December 23 இல்லை 22. இந்த படம் எந்த படத்துக்கு போட்டியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோம். ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் December 17 இது 22. ஸோ சரியான போட்டியாக தான் இருக்க போகுது. பட் ஸ்பைடர்மேனுக்கு தான் எல்லாருமே போவீங்க, ஏன்னா அதுக்கு தான் உள்ளே ஹைப் அதிகம். இது ஒரு 19 வருஷத்துக்கு கழிச்சு இதுக்கு ஒரு சாப்டர் எடுத்து வராங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியல. பட் மேட்ரிக்ஸ் 1 & 2 & 3 அதில் இருக்க கதையை அப்படியே காமிப்பாங்களா இல்லை ஃபுல்லாக ரீபூட் தான் பண்ண போகிறாங்க அது ஒன்றும் தெரியும். ஸோ அதே கதையை காமிச்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் இதுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் VFX அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட பட்ஜெட்டுமே அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஷாங்ஸி படம் பயங்கரமாக போட்டு புரட்டி இருக்கிறதுனால எக்கச்சக்கப்பா ஹாலிவுட் படத்தை முன்னாடி கொண்டு வருவாங்க. நம்ம Venom 2. ஸோ Venom 2 சீக்கிரமாக வரப்போது அதுக்கான ப்ரொமோஷன்ஸ்னால் பயங்கரமாக போயிருக்கு, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க ஹாலிவுட் படத்தை ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை ஹாலிவுட் படம் வருதுன்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப ஆவலை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மணி ஹெய்ஸ்ட் Season 5 Volume 2 எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா December 3. ஸோ இதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு ரிமைண்டர் மாதிரி வச்சுப்போம், ஏன்னா இப்போ தான் எல்லாருமே சீரீஸை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க. அதுக்குள்ள டோக்கியோவையும் கொண்டுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜெயக் ஜிலன் ஹால், அதாவது இந்த மிஸ்டீரியோக்கு நடிச்சார்ல, ஸோ அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு கில்ட்டின்னு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லர் செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெக் ஜிலனால் அதாவது ஹீரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் ஆம்புலன்ஸுக்கு 108 ஃபோன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஃபோன் பண்ணும்போது அந்த பக்கம் ஒருத்தர் எடுப்பார்ல, ஸோ அவராக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்மாவோட பொண்ணோட ஒரு கால் வருது. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் எப்படி நம்ம ஜெக் ஜிலனால் அங்கே இருந்துக்கிட்டே அந்த ஆம்புலன்ஸ் கால் சென்டரில் இருந்துக்கிட்டே எப்படி காப்பாற்றுறதுங்கிறது தான் இந்த கதை. ஸோ ட்ரெய்லரை போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நான் ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லியிருக்கணும், பட் இப்போ சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் ஈவிலில் ஃபுல்லாக ரீபூட் பண்ணி ஒரு படம் வரப்போது. அந்த படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் ஈவில் வெல்கம் டு தி ராக்கூன் சிட்டி. ஸோ இது ஃபஸ்ட்லேருந்து வரப்போது. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்து மில்லா ஜோகோவிச்சோட 7 சாப்டருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது டோட்டலாக ஒரு ரீபூட்டு. ஸோ இந்த படத்தோட சின்ன லீக்ஸ், அதாவது செட் லீக்ஸ்னு வந்திருக்கு. செட் லீக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, செட் பிக்ஸ் அஃபிஷியலாக தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் இந்த வருஷத்தோட கடைசியில் நவம்பரில் வரப்போகுது, அதாவது நம்ம இட்டர்னல்ஸ் வர மாதத்துலேயே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்து அதாவது ரெசிடென்ட் ஈவில் ஃபேன்ஸ் எக்கச்சக்க பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நான் இந்த படம் ரொம்ப ட்ரீட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். பட் போன படம் மாதிரினா இருக்க போகிறதில்லை, 10-7 chapters மாதிரி இருக்க போகிறதில்ல, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. எப்படி இருந்தால் இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்றே ஒன்றி சொல்லிடுறேன், இது ஹாலிவுட் அப்டேட்டில் சேராது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 40th தமிழ் டப் எப்போ தாண்டா வரும் அப்படின்னு கேட்குறீங்கிறது அது எங்களுக்கும் புரியுது, யூடியூபர்ஸுக்கும் புரியுது, எல்லாருக்குமே புரியுது. பட் யாருக்கு புரியலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருக்கு புரியல, இவ்வளோ நாளாக தமிழ் டப்பு வரவே இல்லை. ஸோ மற்ற எந்த கம்பெனியான எடுத்து பாருங்கள், உதாரணத்துக்கு WB எடுத்து பாருங்கள், சோனி எடுத்து பாருங்கள், யூனிவர்சல் எடுத்து பாருங்கள், அவங்க எல்லாருமே எந்த ஒரு படம் வந்தாலும் தமிழ் டப்பு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொடுப்பாங்க, அதாவது படம் வர அன்னைக்கே கொடுப்பாங்க, இல்லாட்டி சீரீஸ் வர அன்னைக்கே கொடுப்பாங்க. பட் நம்ம டிஸ்னி அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது, இந்த மாதிரி சீரீஸ்னால் எக்கச்சக்கமாக லேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன பிஸ்னஸ் டாக்டிக்ஸ், அதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை போகிறதுக்கு தான் எதனா பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அப்போ எப்போ தாண்டா வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம கையில் எதுவுமே கிடையாது, அவங்களாம் யோசிச்சு சரிப்பா இப்போ டப்பிங் பண்ணலாம்ப்பா அப்படின்னு நினச்சா தான் உண்டு. ஸோ முன்னாடி தான் கொரோனாவால் டப்பிங் லேட் ஆயிடுச்சு, பட் இப்போ கொரோனானா கிடையாது அவ்வளோவா, டப்பிங் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா டப்புன்னு டப்பிங்கை அங்கே கொடுத்து இந்த டப்பிங் டீம் கிட்ட இந்த இதை கொடுத்தா அவங்க டப்புன்னு முடிச்சுட்டு கொடுத்துருவாங்க, 3 ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துடும். பட் நம்ம டிஸ்னி ப்ளஸ் பண்ண மாட்டுறாங்க, இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவே பண்ணிட்டு இருக்காங்க. லோக்கிக்கும் இப்படி தான் பண்ணாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கு எப்போ தாண்டா வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கேசிங் இருக்குது, மேபி Episode 7 இருக்குல்ல, Episode 7 அப்போ எல்லா எபிசோடுமே வரலாம், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து Episode 1 நம்ம பார்க்குற மாதிரி இருக்கலாம், எப்படி இருக்க போதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னென்ன கண்டுபிடிக்க முடிஞ்ச ஹாலிவுட் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் மார்வல் டிசி அப்டேட்ஸ். உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Avengers 5 தான் எனக்கு தெரியும். ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோஸ் சேனிங் ஆஃப்.